ஐசிசி பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஐசிசி பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான ஐ மொபைல் ஆப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து பேங்க் அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவ்வளோ பண்றதை செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஐசிசி பேங்க்கோட நெட் பேங்கிங் ஆப்பான ஐ மொபைல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை லாஸ்ட் 3 மந்த்து, லாஸ்ட் 6 மந்த்து, லாஸ்ட் 1 இயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் டேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இன்னும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வச்சு கூட நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டேட்மெண்ட் வந்துடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வியூ பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வியூ பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பிடிஎஃப்பில் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃபைல் மேனேஜரில். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்ட் ஓவர் இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமெயிலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் மூலியமாக வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.